லவ் பஸ் பீடிங் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக என்னோடய வணக்கம் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பீடிங் வந்து பண்ணியிருந்தேன் லவ் பஸ் ஒரு பா ஒரு ட்ரம்லேருந்து சிக்கை இறங்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சிக்கை வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அது ஓரளவுக்கு இருந்தது ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா லவ் பஸ் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு லவ் பஸ் மட்டும் சொரிஞ்சிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது அது வந்து எதுனாலும் தெரில லவ் பஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கா திரும்பியும் அந்த ஹேண்ட் பீடிங் கையில் எடுத்து நம்மளால் பிடிக்க முடியுதுன்றது பார்க்கலான்றதை ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து ஹேண்ட் பீடிங் வந்து பண்ண லவ் பஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டச்சு விட்டுறக்கூடாது தொடர்ந்து நம்ம ஹேண்ட் பீடிங் பண்ணதை வந்து கையில் எடுத்து வச்சு அதுக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து நம்ம கையில் கையில் உணவு கொடுக்குறது மேற்கொண்டு கையில் வந்து சிக்கை எடுத்து எடுத்துக்கிறது அப்புறம் அதை வச்சு வீட்டில் வீட்டுக்குள்ளேயே ரூமில் பறக்க வைக்கிறது அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ஹேண்ட் பீடிங் வந்து அது மறந்து போகாமல் இருக்கும் மேல்கொண்டு கொண்டு விளகிட்டேன் எப்பவும் போல் ஹேண்ட் பீடிங் நம்ம எப்போ கையில் பிடித்தாலும் வந்து அது கையில் வந்து போகும் அந்த மாதிரி இருக்கும் காலையிலே பையன்ட்ட சொல்லிட்டேன் அக்கா பையன்கிட்ட இன்றைக்கி தான் நைட் டியூட்டி போ நான் நாளைக்கு நைட் டியூட்டி போகிறேன் அதனால் வந்து வீட்டில் தூங்க போகிறேன் இங்கே வந்து நான் தூங்கி எழுந்த உடனே என்னை எழுத்து நான் லவ் பஸ் வந்து எடுத்து இப்போ இப்படி ஹேண்ட் பீட்டிங் வந்து கையில் வந்து லவ் பஸ் பிடிக்க முடியுதா பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து நான் தூங்கி எழுந்த உடனே ஒரு எழுப்பி விட்டார் உடனே லவ் பஸ் நான் தூங்கி எழுந்து உக்காந்து அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து லவ் பஸ் கையில் கொடுத்தாரு கொடுத்தாரு லவ் பஸ்லாம் திரும்பியும் எப்பவும் போல் ஹேண்ட் பீட்டிங் கையில் பிடிக்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் வந்து லவ் பஸ் எப்போவுமே என்ன ஆகும்னா எதாவது ஒரு கேப்பில் பறந்து போகணுன்ற ஒரு எண்ணமே இருக்கும் ஏன்னா அது வந்து எப்படின்னா வெளி உலகம் எப்படி இருக்கும் அது வந்து எப்படி நம்ம இருக்கணுன்ற போல் எப்போவுமே வந்து எப்படி ஒரு குழந்தை வந்து பொத்தி பொத்தி வளர்த்துட்டு அது ஃப்ரீயாக எப்படி விடணும்னு நினைக்குமோ அதே போல் தான் லவ் பஸ்ஸும் நமக்கு எப்போ ஒரு சான்ஸ் கிடச்சாலும் பறந்து போயிடலான்ற ஐடியாவிலே இருக்கும் இந்த லவ் பஸ் பாருங்கள் இப்போ வந்து கீழே வந்து விட்டு எல்லாம் லவ் பஸ் ஒன்றா இருக்கும் நானே வந்து லவ் பஸ் ஒவ்வொன்றாக விட்டுட்டு பறக்க விட்டுட்டு இருப்பேன் ஒரு லவ் பஸ் மட்டும் என்ன பண்ணுது இல்லை எந்த லவ் பஸ் வந்து வெளியே பறந்து போகுதுன்ற போல் ஐடியாஸ் பார்த்துருந்தேன் ஏன்னா அதை வச்சு அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அந்த லவ் பஸ்ஸை ஏன்னா எப்படி அந்த அளவு பறந்து வெளியே பறந்து போகணுன்ற லோபஸ் கட்டாயம் பறந்து போயிடும் அதனால் வந்து எந்த லவ் பஸ் இதில் வந்து வெளியே பறந்து போகிற மாதிரி இருக்குன்றது நோட் இருந்தேன் அதனால் வந்து எங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னல் வந்து எப்போவுமே வந்து வெளிச்சமாக இருக்கும் அதனால் ஜன்னல் பக்கத்தில் அந்த ரூமில் போய் உக்காந்துட்டு மொத்தம் ஒரு நாலு நாலு ரூம் இருக்குது எங்களுக்கு அதில் வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு அந்த பார்த்தேன் அந்த கண்ணாடி ஜன்னல் பக்கத்தில் வச்சு பார்த்தேன் பறந்து போதா பறந்து போதான்ட்டு நோட் பண்ணிட்டு இருந்தேன் எந்த லவ் பஸ் வந்து பறந்து போதுன்ட்டு அதே போல் வந்து எல்லாம் நாலு லவ் பஸ்ஸும் கீழே விட்டு அது சரி எது வந்து திரும்பியும் கை வச்சா கம்முன்னு இருக்கா இல்லை ஆளுங்க வரும்போது வந்து பறந்து போகுதா ஏன்னா வீட்டில் ஒரு புறா வளர்த்தாலோ இல்லை லவ் பஸ் வளர்த்தாலோ யாராவது வந்தாலோ இல்லை போனாலோ பறந்து போகும் அந்த மாதிரி இருக்கான்றது செக் இருந்தேன் ஆனால் அந்த மாதிரி இல்லை ஆனால் இதில் ஒரு லவ் பஸ் மட்டும் கேப் கிடச்சா பறந்து போயிடலான்ற போல் இருக்குது அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா இப்போது ஏதோ ஒரு லவ் பஸ் அந்த மாதிரி போயிடுச்சுன்னாவே மற்ற லவ் பஸ் வந்து எப்போது வெளியே பறந்து போகலன்ற போல் இன்னும் இருக்கும் அதுக்கு அதனால் வந்து ஃப்ரீனஸ் இந்த மாதிரி ரூமில் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுத்து ஒரு ரூமில் வந்து ஹேண்ட் பீடிங் பண்ண லோபர்ஸ் சொல்கிறேன் மற்ற எந்த லோபர்ஸ்ன்னு சொல்லலாம் ஹேண்ட் பீடிங் ஏற்கனவே பண்ணியிருந்தோம் நான் அந்த லோபர்ஸை எடுத்து அதுக்கு கொஞ்சம் நேரம் அதுக்கு ஃப்ரீயாக வெறும் தரையில் விட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு காலி ரூமில் வந்து கொஞ்சம் பறக்க விட்டுனா அதுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக சுர் இருக்கும் இருக்கும் கொண்டு காலையில் ஒரு லவ்பல்ஸுக்கு வந்து சொஞ்சிகிட்டு இருக்க மாதிரி சொன்னேன் இல்லையா அது இதில் பாருங்க இந்த இந்த லவ்பல்ஸ் வந்து கொஞ்சம் ரேர் லவ்பல்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இது காஃபி கலர் இருக்குது பாருங்க இது வரைக்கும் நான் காஃபி கலர் எந்த லவ்புல்ஸுக்கும் பார்த்ததில்ல பியூர் ஒயிட்டு உடம்புல முதுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ மாதிரி வந்திருக்கும் ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காஃபி கலர் இருக்கும் லவ்புல்ஸ்க்கு பார்த்தா தெரியும் இப்போ நான் கையில் பிடிக்கிற பாருங்கள் அந்த லோபுல்ஸ் தான் அன்னி நான் இல்லை அன்னி கை வைப்பேன் கையில் அதுவே ஏ ஸ்டெப்பு வைக்கும் காலை வச்சு அது ஏறும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் இந்த லவ்புல்ஸ் தான் இந்த லோபல்ஸுக்கு தான் மேலே பாருங்க இது இந்த கலர்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை ஆனால் இருக்கும் எல்லாமே இருக்காது எல்லாத்தையும் ஏற்றினா ஒரு ஆள்கிட்ட இருக்கும் பேக் சைடு முதல்ல மட்டும் காஃபி கலர் இருக்குது ம மற்றபடி ஃபுல் ஒயிட்டு அது மட்டும் இல்லாமல் கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் வந்து ரெட்டாயும் ஒரு கன்று பிளாக்கும் இருந்தது இந்த லவ்பல்ஸ் தான் தான் இப்போ வந்து கண் பிளாக்கும் இல்லை ரெட்டாகவும் இல்லை இது வந்து ஒரு மெரூன் மாதிரி அந்த ரெக்கையில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் வந்து அந்த கண்ணில் இருக்குது இதை வந்து நான் குளோஸ் ஷப்பில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க தூங்கி எழுந்த உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதனால வந்து முகம் கூட கலவுல அனுபவி கொஞ்சம் டல்லாக இருந்தேன் அதே போல அதே போல ஹேண்ட் பீடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லவ் பர்ஸ் வந்து ஒரு ரெண்டு ரெண்டுக்கு மேலே இருக்க லவ் பர்ஸ் ஹேண்ட் பீடிங் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் மற்ற இதில் வந்து ஏதோ ஒரு லவ் பஸ்ஸை வச்சே மற்ற லவ் பஸ் வந்து நம்ம ட்ரைன் பண்ண முடியும் எப்படின்னா இது நார்மல் ஏற்கனவே வீட்டில் லவ் பஸ்ஸை வந்து இது வரைக்கும் வந்து அடல்ட் லவ் பஸ்ஸில் இருந்தால் கூட இறனி பிடிக்க முடியாத லவ் பஸ் வந்து எதோ ஒன்று பறந்து போனால் கூட இயற்கைய கையில் உட்காந்துட்டு இருக்க லவ் பஸ் கூட மற்ற அங்கே பாருங்கள் கண்ணாடி சேனலில் லவ் பஸ் வந்து எப்போது அந்த வெளிச்சத்தை பார்த்து வெளியே போகிறதுக்காக பார்க்குது ஆனால் எல்லா லவ் பஸ்ஸும் பார்க்காத எதோ ஒரு லவ் பஸ்ஸாக அந்த மாதிரி இருக்குது மற்ற லவ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்து ட்ரைன் பண்ணுவோம் எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு பறக்குது எவ்வளோ நேரம் லவ் பஸ் பறக்குதுன்ற போல் ஏன்னா இது வந்து நார்மல் புறாவில் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அது வந்து டைமிங் ஒன்று உற புறாவுக்கு பண்ணுவாங்க நம்ம வந்து லவ் பஸ் எதுக்காக பண்ணுறோன்னா லவ் பஸ்ஸோடைய அந்த எப்படின்னா அந்த ஹேண்ட் பீடிங் பண்ணும்போது வந்து அந்த லவ் பஸ் எவ்வளோ தான் பறந்து போனாவோ இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ நேரம் அது பறக்க முடியும் அந்த லவ் பஸ்லாம் தெரிஞ்சிக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் ஆனால் இது உண்மையிலே அது புருவாக தான் டைமிங் ஒரு புறாவுக்கு பண்ணுவாங்க இப்போ வந்து நான் வீட்டில் லவ் பஸ் வந்து இது வந்து ஹேண்ட் பீடிங் பண்ண லவ் பஸ் தான் அதை டச் விடக்கூடாது ஒரு காரணத்துக்காக தான் எடுத்து பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த லவ் பஸ்லாம் நல்ல ஆக்டிவாக சுறுசுறுப்பாக தான் இருக்குது ஆனால் இப்போது இதுக்கு வந்து ஒரு ஒரு லைட்டாக சுறிஞ்சிட்ருக்க மாதிரி தோணுச்சு என்ன ஒரு காரணம்னா அன்னு இந்த லவ் பஸ்ஸுக்கு வந்து பெயின் தொல்லை எதுவும் கிடையாது ஆனால் ஒரு லவ் பஸ் வந்து நான் இங்கே மார்க்கெட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்குறதுக்கேன் அதில் வந்து கீழே கூண்டு காலையாக இருந்ததுனால என்ன பண்ணேன் எடுத்துகிட்டு வந்த லவ் பர்ஸ் வந்து கீழே கூண்டில் போட்டு அந்த லவ் பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலான்னு போயிருந்தேன் அது என்னாச்சு வீட்டில் நிறைய இருந்ததில் அதில் எதில் ஒன்றத்தில் பெயின் இருக்கனால இந்த லவ் பல்ஸுக்கு வந்து பெயின் வந்து ஸ்டார்டிங் வந்துச்சு அது வந்து போன புதன்கிழமை தான் எடுத்துட்டு வந்தேன் வச்சேன் அது அதுலேருந்து இதில் இருந்தது பொழுது ஆனால் இப்போ வந்து இதில் வசம்பு பொடி வச்சு க்ளீன் பண்ணுவேன் அது வந்து நிறைய க்ளீன் பண்ணும் வசம்பு பொடி போட்டோன்னா அந்த பெயின் இருந்தால் கொட்டிடும் இந்த லவ் லவ்புஸ்க்கு வந்து காட்டுற பாருங்கள் பெயின் வந்து அது மேலே மேயும் அது தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நல்லா க்ளோஸ் அப்பில் பாருங்கள் அது வந்து எல்லா லவ் லவ்புஸ்க்கும் வந்து கண்ணை தான் மேயும் கண்ணை வந்து கடிக்கும் இங்கே பாருங்கள் இந்த லவ் பூஸ் தான் அது மீது பாருங்கள் கண்ணாண்ட மீது பாருங்க அந்த பேன் தான் இது வந்து அந்த க்ளோஸ் ஒப்பில் எடுத்து நான் வீடியோவை எடுத்து போடுறதுனால உங்களுக்கு தெரியுது இல்லைனா அது தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் இது உன்னிப்பாக உங்களால் கவனிக்க முடியாது அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய லவ் பூஸோட முடி என்ன கலர் இருக்கும் அந்த கட்டி கலரில் தான் இருக்கும் ஏன்னா அதோடய பிளட்டை சாப்பிட்றதுனால அந்த கலருக்கு அந்த பெயின் வந்து மாறிடும் இது வந்து ஒயிட் கலராக இருந்தால் அந்த ஒயிட் கலராக இருக்கும் அது காஃபி கலராக இருக்கிறதுனால அந்த காஃபி கலரில் மக்களாக இருந்தால் அந்த பெயின் வந்து அந்த முடி வந்து முடியில் அந்த கலருக்கு மாறிடுனால தெரியாது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதை சுரீரை வச்சோ அதுக்கான அதோட அசைவை வச்சு தான் அதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது நான் ஈஸியாக கண்டுபிடிப்பேன் அந்த அந்த ப்ராப்ளம் நேரம் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ஓரளவுக்கு வந்து லவ்ஸோடைய ப்ராப்ளம் என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்ற ஐடியாஸில் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் இது பாருங்கள் இந்த லவ் பஸ் பாருங்கள் தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் விடாமல் அப்படியே பறந்துகிட்டே இருக்கும் அநேர் எங்கேயுமே உட்காராது அந்த ரூம்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் இது வந்து இதுக்காகனா அநேக தான் இப்போ திரும்பியும் பாருங்கள் கையில் பிடிச்சிட்டு திரும்பியும் விட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ நேரம் பறக்குதுன்றது பாருங்கள் ஒரு நிமிஷம் அது அது விருப்பம் பாருங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கிட்ட பிறங்கும் அதில் வந்து எந்த லவ் பஸ் ரொம்ப நேரம் பறக்குதுன்ற போல காட்டியிருப்பேன் இந்த லவ் பஸ் தான் இப்போ வந்து பெயின் இருக்கிறது தெளிவாக தெரிஞ்சுது இப்போ இந்த லவ் பஸ்ஸில் மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற லவ் அந்த பெயின் மெடிசன் வந்து கட்டாயம் கொடுத்து தவணும் என்னங்க ஒரு லவ் பஸ் தானே இருக்குது மற்ற லவ் வந்து கொடுக்குமான்னு கேட்டால் கட்டாயம் கொடுத்து தாங்கணும் ஏன்னா பேன்றது ஒரு தொத்து இது மாதிரி அது வந்து ஒரு பெயின் இருந்தாலே ஒரு பத்து பதினஞ்சு கிட்டே அது பென் பெயினாக இருந்தால் பரவிடும் அப்படியே அந்த பெயின் வந்து ஒன்றுத்துலேருந்து ஒன்றுத்துல அப்படியே பரவிவிடும் அதனால் வந்து அந்த கம்ப்ளீட்டாக எல்லா லவ் அந்த பெயின் மருந்து வந்து கொடுத்துட்டு மற்ற லவ் வந்து கட்டாயமாக பண்ணணும் தெளிவாக காட்ட மா கண்ணில் வந்து பாருங்கள் அந்த பெயின் பார்த்தீங்களா இதுதான் இதான் ப்ராப்ளம் இதுதான் லைட்டாக சொலிஞ்சிகிட்டு இருந்தது ஒரு டவுட்டாக இருந்தது அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேனுக்காக லவ் பஸ் வந்து கையில் பிடிச்சி இது பண்ணேன் கிட்டத்தட்ட பாருங்கள் பேன் ரக்கையில் உக்காந்துது அது போல் பாருங்கள் பேன் வந்து இதை பிடினா ஒவ்வொரு ஸ்பீடாக போட்டோம்னா பேனில் அடிபட்டுரும் லவ் பஸ் எவ்வளோ மென்மையாக போடுற பாருங்க அது வந்து பேனில் திரும்பி திரும்பி வந்து உக்காரோம் அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும் அந்த ஹேண்ட் பீடிங் பண்ணுற மாதிரினா இப்படி தான் பண்ணும் பொறுமையாக வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்பீடு போட்டோன்னா ட்ரக்கில் அடிபட்டுரும் பொறுமையாக போட்டு கீழே வந்து உக்காரோம் அதை வந்து லவ் வந்து பண்ணணும் அதாவது இது பழக்கம் இல்லாதவங்க யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா ஹேண்ட் பீடிங் பண்ண பண்ணுறவங்களுக்கு இது ஓகே புதுசாக யாராவது பண்ணுற மாதிரினா அந்த லவ் பஸ் ஒன்று இப்போ நீங்கள் தெரியாமல் ஃபேன் ஒவ்வொரு ஸ்வீடில் போட்டிங்கன்னா அடிபட்டுரும் அப்படி இல்லைன்னா வெளியே ஏதாவது கேப் கிடைச்சா பாருங்கள் ஓகே வீடியோஸ் நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா இருபது நிமிஷம் வீடியோஸ் இது பத்து நிமிஷமாக